யோக கருத்தை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிறகு என்ன அறிந்து கொண்டால் உன்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அறிந்தால் ஞானிகள் யார் எப்படி இருக்கிறார்கள்? நிசப்தமாக, நின்மலமாக, நின்மலமானவர்கள், மலமற்றவர்கள். மலமற்றவனை பூசித்தால் தான் நம்ம மலமற்று போக வேண்டும். மலமற்று இப்போ நான் பேசுவது யோக கருத்து. இப்போ நம்மளாம் மும்பலை கூட்டத்தை இருக்கிறோம், காரணம் பசி இருக்குது. பசி இருக்கவர்களும் சாப்பிட வேண்டும். சாப்பிட மும்மலமாகும். மும்மலமே தேக கூட்டமாக மாறிட்டு கழும்பு இருக்கும். அந்த கடிம்பை அறுப்பது தான் ஞானிகள். கழிம்பறுத்தான் நீங்கள் கண்ணுதுன்னு சொன்னார். அப்போ என்ன எப்படி அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? விடாது முயற்சிக்க வேண்டும். நம்ம சங்க நண்பர்கள் வெகு பேர் அந்த வாய்ப்பை பெறுவார்கள். என்ன காரணம்? பல ஜென்மங்களை செய்த புண்ணியத்தால் அந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். அந்த சிந்தனை வர வேண்டும். நான் ஏன் பிறந்தேன்? எப்படி வாழ்கிறேன்? ஏன் பசி வந்தது? ஏன் காமம் வந்தது? ஏன் நரத்தறி மூப்பு வந்தது? ஏன் ஈழையர் மூலம் வர வேண்டும்? ஏன் நான் சாக வேண்டும்? இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் பிறந்தேன்? எனக்கு ஏன் பசி வந்தது? ஏன் காமம் வந்தது? ஏன் நரத்தறி வந்தது? ஏன் சாக வேண்டும்? ஏன் ஈழையர் மூலம் வந்தது? இதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த உணர்வு எப்போ வரும்னா, ஞானிகள் ஆசை இல்லாமல் அந்த உணர்வே வராது. ஏன் பிறந்தோம்? ஏன் பசி வந்தது? ஏன் காமம் வந்தது? ஏன் நரத்தறி மூப்பு வந்தது? ஏன் ஈழையர் மூலம் வந்தது? ஏன் தளர்ச்சி வந்தது? இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்கக்கூடிய அறிவு ஞானிகள் ஆசையாக தான் வரும். இங்கே வந்துட்டோம், திறந்தாலும் அது மோட்சகத்தின்னு சொன்னான். அந்த ஐயப்போட சொன்னேன், இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மோசல் காட்சி. அவங்க குடும்பம் இருக்கக்கூடாதான், குடும்பம் இருக்கலாம். இந்த குடும்பத்தை இருந்து கொண்டே இந்த இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். குடும்பத்தை இருந்துக்கிட்டு இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஏன் பிறந்தோம்? நம்ம ஆட்டி படைப்பது யார்? எல்லாம் வல்ல பஞ்சபூதங்கள் நம்ம ஆட்டி படைக்குது. அதிலிருந்து விடுபட, பஞ்சத்து பஞ்சத்திலிருந்து விடுபட வேண்டும். நாம் பஞ்சபூதம் எப்படி விடுபட முடியும்? மூச்சு காட்டு ஏக்கம் இருக்கும் வரை இருக்கும் வரையில் பஞ்சபூதம் நம்ம ஆட்டி படைக்கும். வெளியில் சென்ற காற்று உள்ளே வராமல் இருந்தால் மரணம், உள்ளே செல்லுகின்ற காற்று தங்கிவிட்டால் ஞானி. அப்போ என்ன செய்வார்? அவர் சொல்லும்போது திருமணம் சொல்லுவார், மூன்று முடிச்சு சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணுக்கும் திருமணம் தான் திருமணம். அப்போ அந்த பொண்ணு அதுக்காலத்தில் மூன்று முடிச்சு போடுவாங்க. அப்போ பெண் என்பது சந்திரக்கலை, ஆண் என்பது சூரியகலை, ரெண்டும் சேர்த்து மூன்று முடிச்சு போடணும் சொல்லுவாங்க. இப்போ திருமண்டகமும் மூன்று முடிச்சு போடணும்னு சொல்லுவாங்க. ஏன் நாலு முடிச்சு போடக்கூடாது? போட தேவையில்லை. ஏன் ரெண்டு முடிச்சு போட்டால் நிற்காதா? நிற்காது. ரெண்டு முடிச்சு போட்டால் நிற்கும், மாங்கல் நிற்கும், தாலி நிற்கும். ஆனால் மூன்று முடிச்சு போடணும்னு சொல்லுவான். வெளியே சொல்லாமல் சொல்கிறது இது. பொண்ணுக்கு போக தாலி கட்டும் போது மூணு முடிச்சு போடணும்னு சொல்லுவாங்க. அப்போ இடைகளையும் பெண்களையும் சேர்த்து, இடைகளை என்பது சந்திரன் சூரிய பெண், இடது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சந்திரன் அல்லது பெண், வலது பக்கம் வருகின்ற காற்று ஆண். ஆணையும் சென்னையும் பெண்ணையும் சேர்த்து திருமணம் செய்வார்கள். அப்போ மூன்று முடிச்சு போடணும் போகிற. அப்போ இடைகளையும் பெண்களையும் சேர்த்து சுழிமுனையில் மூன்று முடிச்சு போட்டால் அதான் உண்மையான திருமணம். அந்த வாய்ப்பை எல்லோரும் பெற்றால்தான் ஜென்மத்தை கடைத்திட்ட முடியும். அதுக்கு பாடுபட வேண்டும். யாரையாவது ஒரு தயவு இருக்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.